ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ரொம்ப சிஸ்டர்ஸ் கேட்டாங்க லாஸ்ட் இயர்லேருந்து, பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. பிகாஸ் எனக்கு அந்த முருங்கைக்காய் கிடைக்கவே இல்லை போங்க, எனக்கு இன்னைக்கு தான் கிடச்சிச்சு. அது கூட ரெண்டு முருங்கைக்காய் மூணு வலி பாருங்க, அவ்வளோ விலையாக இருக்குது. ஸோ நான் சொதி செஞ்சு காமிக்கிறேன். நான் நார்மலி சொதி இப்படி தான் செய்வேன், நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். நார்மலி சொதி வந்து நான் இப்படி தான் செய்வேன். ஸோ ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க, சாரி ரொம்ப நாள் ஆச்சு செய்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால ஒரு பொத்தேத்தோ, கேரட், பீன்ஸ் வந்து ஒரு நாலு இருக்கும், ஐ மீன் ஃப்ரெஞ்ச் பீன்ஸை. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 80% பாயில் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த பாயில் பண்ண தண்ணி தான் இது. ஓகேங்களா, 80% பாயில் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். பாயில் பண்ணும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு சீனி போட்டேன், அப்போ தான் அந்த நிறம்லாம் அழகாக இருக்கும். பச்சையாக பாருங்கள், நிறம் மாறாமல் அழகாக இருக்கும். சீனி போட்டால் தான் அழகாக இருக்கும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாயில் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுதான் செய்வேன். இங்கே வந்து ஒரு முருங்கைக்காய் வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் கடிக்க தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு, அதனால தான் என்னால் சொதி செய்ய முடியல. ஸோ இப்போ தான் கடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் பாயில் பண்ணல, க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஓகே ஓகே, இங்கே வந்து நான் 3 இன்ச் ஜிஞ்சர் போட்டு ஒரு பச்சை மிளகா பெருசு, அது வந்து சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது போட்டுட்டு, அப்புறம் நான் வந்து மஞ்சத்தூள் பாய்க்க மாட்டேன், நான் வந்து பச்சை மஞ்சள் அதை தான் பாய்ப்பேன். அது வந்து கொஞ்சோண்டு அந்த மூணையும் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணேன், ஏன்னா பிளெண்ட் பண்ண முடியல. உங்களால் தண்ணி ஊற்றாமல் பண்ண முடிஞ்சுன்னா அப்படி பிளெண்ட் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, இது வந்து என்னென்னா பருப்பு. ஸோ நீங்கள் வந்து நம்மளி என்ன பருப்பு பாய்ப்பீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போதும் 5 types ஆஃப் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன், எங்கள் வீட்லேயே நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்து, ஓகே, நல்லா வேக வச்சு சூடு ஆறினோடனே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பிளெண்ட் பண்ணும்போது 4 almond ஸ்கீனை ரிமூவ் பண்ணிவிட்டு almond போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட் 2 tablespoons, ஓகேங்களா, அது மூணையும் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாதிரி பேஸ்தா. அப்புறம் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு பட்டை மிளகா தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கூட பாய்க்கிறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் கறி லீஃப் வந்து கொஞ்சம் கூடையே எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃப் கடைசியாக போடுறதுக்கு. இங்கே வந்து பாருங்கள், 1 teaspoon லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சொதிக்கு வந்து நான் வந்து டொமேட்டோ போட மாட்டேன், சம்டைம்ஸ் போடுவேன் பட் சம்டைம்ஸ் போட மாட்டேன். இதுக்கு வந்து நான் போட மாட்டேன். இப்போ நான் டொமேட்டோ போடாதனால நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவேன், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எப்போ திரும்ப யூஸ் பண்ணணும், கடைசியில் தான். ஓகே, இல்லை உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணால் தக்காளி தான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இது தான் நான் எப்போதுமே போடுவேன், சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த வெஜிடேரியன் சிக்கன். அப்புறம் இது வந்து தவுக்கறிங்க இருக்குல்ல, அது இது ரெண்டும் என்ன பண்ணேன், சுடுத்தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு பொறிச்சிட்டு வச்சுருக்கேன், நல்லா நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இது வந்து கோகோனட் மில்க், நல்லா திக்காக, நான் சொந்தமாக புழிஞ்சுது, நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ரெண்டாவது மில்க், ஓகேங்களா. நீங்கள் ரெண்டாவதும் மூணாவதும் மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம், பட் நான் வந்து ரெண்டாவது மட்டும்தான் எடுத்திருக்கேன், மூணாவது நான் எடுக்கல பாருங்கள். ஓகேங்களா ஓகே, இப்போ செய்கிறது பார்க்கலாம். முக்கியமாக இந்த சொதி செய்கிறதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணி சமைச்சாதான் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு கோகோனட் ஆயில் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் சொந்தமாக செஞ்சுது, இது தான் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் கோகோனட் ஆயில். ஓகே, இப்போ செய்யலாம். ஓகே, கேஸை திறந்துட்டேன். கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப புகை கிளம்புற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இது போடக்கூடாது. கோகோனட் ஆயில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப சூடாக செஞ்சு தாளிக்கக்கூடாது, அது கொஞ்சம் சூடு வந்தோடனே நீங்கள் இது போட்டுடணும், ஓகேங்களா. மொதல் இது நல்லா பொரியட்டும்.
ओके इप्पा வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கனானே தான் கறி லீஃப் வந்து நான் பாதி தான் போடுறேன் இந்த பட்டை மிளகாய் இது வந்து ஒரு 1 மினிட் இந்த மாதிரி வதக்கிடுவோம் ஏனா அப்புறமா பேலன்ஸ் கறி லீஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இத அரைச்சு வச்சிருக்கோம்ல இது ஊத்துவோம் இந்த பச்சை வடை போற வரைக்கும் வதக்கிடுங்க நான் வந்து லோ டு மீடியம் நடுவுல தான் फ्लेம் வச்சிருக்கேன் மீடியம் வரைக்கும் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா இங்கே நின்னு பாத்துக்கிங்க கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கும் இல்ல 3 மினிட்ஸ் தான் அந்த பச்சை வடை போற வரைக்கும் பாருங்க फ्रेंड्स இவ்வளவு அழகா வதங்குதுனே இப்போ எடுத்து வச்சங்கனா ரெண்டாவது பால் அது ஊத்திக்கங்க ஒன்றாவது பால் ஊற்றிட கூடாது கடைசியாக தான் ஒன்றாவது பால் ஊற்றணும் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அது அப்படியே திரி திரியாக ஓடிடும் ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் கொதி வருது இப்போ வந்து இந்த பருப்பை போட்டுக்குவோம் உப்பு நம்ம ஒன்றும் போடலை மறந்துடாதீங்க அப்புறமா போட்டுக்குவோம் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட் விடுவோம் பாருங்க இப்பயே பாருங்க எவ்வளோ திக்கா அவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது இப்போ உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிங்க ஓகேங்களா உப்பு போட்ட கையோட முருங்கைக்காயை தான் முத போடுறேன் ஏன்னா அது ஒன்றும் வேவலைல்ல போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க அப்போ இது முத வெந்துடும் ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நம்ம பாயில் பண்ணிட்டோம் அது வெந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம் அப்படி இருக்கும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ இதற்குல அது தண்ணி பாயில் பண்ணோம்ல உங்களுக்கு பார்த்துக்கிங்க தண்ணி லெவல் எவ்வளோ திக்காக வேணும்னு பட் நீங்கள் என்ன பண்ணணும் இதை பாயில் பண்ணணும் அது தண்ணியோடு ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து திருப்பியும் ஒரு லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் மூடி வைப்போம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஓகேங்களா பாருங்க இவ்வளோ சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பார்த்தாலே எனக்கே தெரியும் பிகாஸ் நான் செய்கிறது எப்போதும் ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா இதை பாருங்க இது போடுவேன் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப பேர் வந்து ஐ மீன் வெஜிடேபிள்னா பிள்ளைங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சாப்பிட ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும் பாக்கியம் அழகாக இருக்கும் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகேங்களா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நீங்கள் வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க ஏன்னா நம்ம வந்து மொதல் பால் ஊற்ற போகிறோம் மொதல் பால் ஊற்றணுமா நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு செய்யணும் இல்லைன்னா அது திரி திரியாக ஓடிடும் உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஒரு 1 மினிட் இருக்கட்டும் இல்லைன்னா ஃபியூ செகண்ட் ஓகே எடுத்து வச்சு பேலன்ஸ் கருப்புலேயே இப்படி நசுக்கிட்டு போடுங்க அப்போ தான் அந்த வாசம் ஒன்றும் சூப்பராக இருக்கும் மொத பால் ஊற்றிடுவோம் கீழே அந்த கருப்புலாம் ஊற்ற வேணாம் கரெக்டாக வந்துடும் அந்த அந்த லெவலுக்கு ஐ மீன் ரொம்ப திக்காக இருக்காது ரொம்ப தண்ணியாக இருக்காது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும் லோ ஃப்ளேம் தான் கொதிக்க வச்சிடாதீங்க திரி திரியாக ஓடிடும் வெயிட் பண்ணுவோம் டேஸ்ட் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கான உப்பு தான் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் திருப்பியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க ஃப்ரெஷ் கொரியாண்டோ போட்டுட்டு கிண்டிட்டு கொதிக்க மட்டும் விட்டுறக்கூடாது திரி திரியாக ஓடிடும்
ஓகேங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க என்னோட அப்படி தான் இருக்கும் இது அப்படி தான் இருக்கும் பா ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க கிண்டிட்டு फ्लेम ऑफ பண்ணிருங்க ஓகேங்களா சோ மறந்துடாதீங்க நம்ம துமேத்து போடாதனால லெமன் ஜூஸ் கடைசியா நீங்க ஊத்துனீங்கனா செமையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் ஓகேங்களா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்ப உங்களுக்கு தெரியும் பட் இப்போ ஊத்த கூடாது சுடு சுட மட்டும் லெமன் ஊத்திராதீங்க திரி திரி அப்படியே என்ன சொல்ற தயிர் மாதிரி ஆயிரும் அப்புறம் ஓகேங்களா இப்போ ஊத்த கூடாது சூடு நல்லா ஆறனோனே அப்புறம் தான் அந்த லெமன் ஜூஸ் ஊத்திட்டு நீங்க mix பண்ணிட்டு சர்வ் பண்ணனும் ஓகேங்களா वेट பண்ணுவோம் நான் லெமன் ஜூஸ் ஊத்தும் போது காமிக்கிறேன் இப்போ நான் மூடி வைக்க மாட்டேன் திறந்து தான் வச்சிருப்பேன் ஓகே फ्रेंड्स சூடு வந்து இப்போ வார்மா தான் இருக்கு பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குனே அப்படி தான் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க லெமன் ஜூஸ் ஊத்திக்கிறேன் ஃபுல்லா நல்லா mix பண்ணிட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க வீலருங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் செமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் நார்மலா இப்படி தான் செய்வேன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க ஹாய் फ्रेंड्स பாத்தீங்களா செஞ்சிட்டேன் அவ்ளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ना एपड़ी से अे मेतड नहीं ट्रे पड़ूंगे योजिपी नहीं बिकॉज ना से ना सोल बिकॉज ना और विषय से फ्यू टाइम्स ना वो ट्रे पड़ी पापे वीटल कोई कलम सूपर 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 सुनता ना धैर्यमे अल्लोड पड़े ओके सूमा ना पड़मेंटे ना सुमें सूपर कंपा ट्रे पड़ूंग अब कोकोनट ऑयल यूस पड़ा सूपर अन अब तक पड़म कड़सिया लेमन ऊतना ट्रे पड़ूंगे एपड़ी ओके ना सूमा सोल सूपर ओके अब उम्मीद तिका वो तनी वो अभी अड्जस्ट पड़ी के वो रोम तिका रोम तनी करेक्टा अब अभी दोसकूट सापल अपूट सापल सूपर रोम तनिया पिटाद ओके तव कंपा पड़ेंग अं कोली तव अब ट्रे पड़ी पाप अब सूपर नसमें सूपर कंपा ट्रे पड़ूंग पिंग कंपा पिटा बिका अवल ना एंजॉय पड़ी सापड़वा ट्रे पड़े सुलेंगे अभी सर अब यार 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 चेनल सब्सक्रेबी सपोर्ट पड़ी रोम तैंस इतना सब्सक्रेबी सपोर्ट पड़पुम रोम तैंस प्लीज कुछ फ्रेंड्सा शेर पड़ी सपोर्ट पड़ें बिकास्मे उ सपोर्ट रोम देव मुख्यम अड्वटीस मिनट स्किपन पांग अब मुख्य विषय इत क्रिस्म न्यू इयर फुला ना रोम बिजिया वीटे समचिकटे अब अंतम वो ना फ्यू रेसीपीसा से वीटल के वर्वक वीट सर्व पड़ी सूपर सूपर चलें सो ना उमिकेन रेसीपी ना कामिक्रे पार बट ना एं यूट्यूब चेनल ना पाक ना से तरल इतना याल इतव ना सर्च पड़ी पाक बट ना वो अदस ओके बट सूपर ना अब से ना अमिक्रे वेट पड़ी पांग थैंक्यू